फ्रेंड्स वेलकम टू सक्सेस आईएएस எல்லாரும் குயிஸ் நல்லா பண்ணுங்க உங்களுடைய சஜஷன்ஸா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஆல் தி வெரி பெஸ்ட் இந்த வீடியோல நம்ம பாலிடிக் குயிஸ் தான் பார்க்க போறோம் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் आवर கான்ஸ்டிடியூஷன் உடைய பார்ட் 2 நம்ம கண்டினியூ பண்ண போறோம் ஏற்கனவே இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ்க்கு பார்ட் 1 வீடியோல ஒரு 10 क्वेश्चन நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ நீங்க யாராவது பார்க்கல அப்படினா அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கறேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்கறேன் அந்த வீடியோவை பாத்துருங்க அதுல ஒரு 10 இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் प्रीवियस இயர் क्वेश्चनலாம் வந்து பார்ட் 1ல பாத்துறோம் இந்த வீடியோல இன்னும் ஒரு 10 क्वेश्चंस நம்ம பார்க்க போறோம் சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அமெண்ட்மெண்ட்ஸ் रिलेटेडா क्वेश्चंस வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இதுக்கு வந்து ஒரு PDF ரெடி பண்ணிருக்கேன் எல்லா அமெண்ட்மெண்ட்ஸும் இருக்க மாதிரி நம்ம சமச்சீர் கல்வி புக்ல இருந்த ஒரு PDF ரெடி பண்ணிருக்கேன் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படினு அதல மென்ஷன் பண்ணிருக்கேன் அந்த PDF டவுன்லோட் பண்ணி வச்சிட்டு ডেইলি ஒரு 200 அமெண்ட்மெண்ட் எப்பப்பலாம் உங்களுக்கு படிக்கும்போது டவுட் வருதோ அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் சோ இந்த வீடியோல நம்ம 10 क्वेश्चंस என்னென்ன அப்படினு பார்க்கலாம்ங்க First question: Which amendment accorded a special status to Delhi by designing it as National Capital Territory? எந்த amendment போட்டு டெல்லியை நம்ம இந்தியாவுடைய National Capital Territory அப்படிங்கற அந்தஸ்து கொடுக்கப்பட்டது அப்படிங்கறது question. Option A 64th amendment, option B 65th amendment, option C 67th amendment and option D 69th amendment and your time starts now. Answer is option D 69th amendment of 1991 so 1991 la in the amendment 69th amendment potta delhi ke national capital territory abindra special status kuduthirupanga matha options um nama enna enna abin paathiralam 64th amendment edhukku related nu pathina 63rd and 64th amendment potu पंजाब एमरजेंसी रिलेटेड इंटरनल डिस्टरबेंस अब पंजाब प्रेसिडेंट रूल इंपोज पड़ा सो 63rd अमेंडमेंट 64th अमेंडमेंट पंजाब एमरजेंसी प्रोविजन वे प्रेसिडेंट रूल को नेक्स्ट 65th अमेंडमेंट पाती नेशनल कमीशन फॉर एससी एसटी को அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி காக்க ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாரு இந்த 65th அமெண்ட்மென்ட் போட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி அப்படிங்கற ஒரு கமிஷன் மல்டி மெம்பர் பாடி கமிஷனை ஃபார்ம் பண்ணிருப்பாங்க நெக்ஸ்ட் 66 இந்த ஆப்ஷன்ல இல்ல இருந்தாலும் என்ன அப்படினு பார்த்தலாம் 66th அமெண்ட்மென்ட் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா 9th ஷெட்யூல்ல பாத்தீங்கன்னா மைனாரிட்டிஸ் உடைய ரைட்ஸ் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக சில ஆக்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட்ஸ் வச்சிருப்பாங்க ரிசர்வேஷன் ஆக்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க சோ அந்த 66th அமெண்ட்மென்ட் போட்டு அந்த 9th ஷெட்யூல்ல எக்ஸ்ட்ராவா ஒரு 55 லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க சோ 66 55 லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க டபுள் நம்பர் வரணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் 67th அமெண்ட்மென்ட் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே 63 64ல பஞ்சாப்ல பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தோம்ல அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க 67th அமெண்ட்மென்ட்ல இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு அந்த பிரசிடென்ட் ரூல் இருக்கட்டும் அப்படினு எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க 68th அமெண்ட்மென்ட்ல இன்னும் 5 வருஷமா அதை மாத்தலாம் அப்படினு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க சோ 63 64 உம் பஞ்சாப் रिलेटेड தான் 67 அண்ட் 68 உம் பஞ்சாப் रिलेटेड தான் சோ நடுவுல 65 வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி 66ல வந்து 55 லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க 9th ஷெட்யூல்ல அண்ட் லாஸ்ட் 69th பாத்தீங்கன்னா அதுதான் வந்து டெல்லிய நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படிங்கற ஸ்டேட்டஸ் கொடுத்திருப்பாங்க 70 மட்டும் ஏன் விடணும் 70 எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அதுவும் டெல்லி रिलेटेड தான் வரும் சோ டெல்லிக்கு நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஸ்டேட்டஸ் கொடுத்திருப்பாங்களா அடுத்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படினா டெல்லி அண்ட் புதுச்சேரி இருக்குல அங்க ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி இருக்காங்கல அங்க இருக்கிற எலெக்டட் எம்எல்ஏஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி இருக்க எலெக்டட் எம்எல்ஏஸ்க்கு பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஓட்டு போடுற அந்த ரைட்ஸ் கொடுத்திருப்பாங்க சோ பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஓட்டு போடுறவங்களை எலெக்டோரல் காலேஜ்னு சொல்வோம் அந்த எலெக்டோரல் காலேஜ்ல டெல்லியில இருக்கிற டெல்லி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளில இருக்கிற எம்எல்ஏஸ்க்கும் அவங்க ரைட் ஓட் பண்ணலாம் அப்படிங்கற ஸ்டேட்டஸ கொடுத்திருப்பாங்க சோ அவங்கள எலெக்டோரல் காலேஜ்ல ஆட் பண்ணிருப்பாங்க சோ இந்த ஒரே க்வெஸ்சன்ல நாம கிட்டத்தட்ட 8 அமெண்ட்மெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா சோ இந்த 69th அமெண்ட்மெண்ட் வந்து 1991 ஞாபகம் வச்சுக்கோங்க
அடுத்த question, புதுச்சேரி was incorporated in India by which amendment? புதுச்சேரி எந்த amendment போட்டு நம்ம இந்தியா கூட ஆட் பண்ணும்? புதுச்சேரி வந்து முன்னாடி French கிட்ட இருந்துச்சு. எந்த amendment யூஸ் பண்ணி நம்ம இந்தியால ஆட் பண்ணும் அப்படின்றது தான் question. So option A 10th amendment, option B 12th amendment, option C 14th and option D 22nd amendment. And your time starts now. Answer is option C 14th amendment of 1962 vote da Pondicherry adhaadu ipo Puducherry irukla adha nama Indian Union la or pagudiya nama seithirpom. So remaining amendments paakalam. 10th amendment potu nama India la endha union territory seithirpom appadina Dadar and Nagar Haveli appdinu ipo irukla adha nama 10th amendment potu 1961 la Indian Union kuda join pannirpom. அடுத்த 12th amendment எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா கோவா டாமன் அண்ட் டையூவா நம்ம போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்து கைப்பற்றி அதை நம்ம இந்தியன் யூனியன்ல சேர்த்திருப்போம். அடுத்த 14th அமெண்ட்மெண்ட்ல பிரெஞ்சு கிட்ட இருந்த பாண்டிச்சேரியா நம்ம இந்தியன் யூனியன்ல சேர்த்திருப்போம். 22nd அமெண்ட்மெண்ட் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால அஸ்ஸாம்னு மொத்தமா ஒரே ஸ்டேட்டா இருக்கும். அது இந்த அஸ்ஸாம்ல இருந்துதான் வந்து இந்த செவன் சிஸ்டர்னு சொல்லப்படுற இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இந்த செவன் சிஸ்டர்ல பாத்தீங்கன்னா சிக்கிம் வராது. சிக்கிம் வந்து நம்ம தனியா 1975ல ஆட் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் 74ல அசோசியேட் ஸ்டேட்டா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 75ல வந்து இந்தியன் ஸ்டேட்டா நம்ம மாத்திருப்போம். ஸோ 22nd அமெண்ட்மெண்ட் எதுக்காகனு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்ல இருந்து மேகாலயா 1969ல மேகாலயா அப்படின்ற ஒரு அட்டானமஸ் ஸ்டேட்டை உருவாக்கியிருப்போம். மேகாலயா அப்படின்ட்டு ஒரு தனி ஸ்டேட்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 22nd அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1969ல கிரியேட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த வேர்ட்ஸ் சோசியலிஸ்ட் அண்ட் செக்யூலர் வேர் ஆடட் டு த ப்ரியாம்பிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ எந்த அமெண்ட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ப்ரியாம்பிளில் சோசியலிஸ்ட் அண்ட் செக்யூலர் அப்படின்ற வேர்ட்ஸை நம்ம ஆட் பண்ணும் அப்படின்றது தான் க்வெஸ்சன். ஸோ ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன். ஆப்ஷன் ஏ 36th அமெண்ட்மெண்ட், ஆப்ஷன் பி 42nd அமெண்ட்மெண்ட், ஆப்ஷன் சி 54th அமெண்ட்மெண்ட், ஆப்ஷன் டி 76th அமெண்ட்மெண்ட். அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Answer is option B 42nd amendment of 1976. So 1976ல மேடம் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது சோசியலிஸ்ட் செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்ற மூணு வேர்ட்ஸை நம்மளுடைய ப்ரியாம்பிள்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 42nd அமெண்ட்மெண்ட்ல நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால இதை நம்ம மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ எந்த அமெண்ட்மெண்ட்டை மினி கான்ஸ்டியூஷன் சொல்றோம் அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட். 36th அமெண்ட்மெண்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கிமை வந்து நம்ம இந்தியாவுடைய ஸ்டேட்டாக சேர்த்திருப்பாங்கன்னு சொன்னல. ஸோ இந்தியாவுடைய ஃபுல் ஃப்ளெஜ்டு ஸ்டேட்டாக எப்போ மாற்றிருப்பாங்க அப்படின்னா 36th அமெண்ட்மெண்ட் போட்டு 1975ல தான் சிக்கிமை ஃபுல் ஃப்ளெஜ்டு ஸ்டேட் ஆஃப் இந்தியாவாக கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி 1974ல 35th அமெண்ட்மெண்ட் போட்டு சிக்கிமை வந்து இந்தியாவுடைய அசோசியேட் ஸ்டேட்டாக சேர்த்திருப்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 1975ல 36th அமெண்ட்மெண்ட் அடுத்த அமெண்ட்மெண்ட் போட்டு சிக்கிமை வந்து இந்தியாவுடைய ஃபுல் ஃப்ளட் ஸ்டேட்டாக சேர்த்திருப்பாங்க. 54th அமெண்ட்மெண்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸோடைய சேலரியை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. 76th அமெண்ட்மெண்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடோடைய ரிசர்வேஷனை ஆட் பண்ணியிருப்பாங்க. பொதுவாக வந்து 1992ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மண்டல் கமிஷன் பேஸ் பண்ணி ரிசர்வேஷன் வந்து 50% எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம தமிழ்நாட்டில் 1994ல ஜெயலலிதா மேடம் சிஎம்ஆ இருக்கும்போது தமிழ்நாடோடைய ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா 69% கொண்டு வந்திருப்பாங்க. எஜுகேஷன் அண்ட் தமிழ்நாடோடைய கவர்மெண்ட் ஜாப் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 69% ரிசர்வேஷன் கொண்டு வந்து அது ஜுடிஷியல் ரிவ்யூவில் எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு 9th ஷெடியூலில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக 76th அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்காக ஒவ்வொரு ஆப்ஷனும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஷனில் கொடுத்துருக்க ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் நிறைய தடவை எக்ஸாமில் கேட்கப்பட்ட அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ ஒரு க்வெஸ்சன் பார்க்கும்போதே நம்ம 4 க்வெஸ்சன் படித்த மாதிரி இருக்கும். அதனால தான் எல்லா ஆப்ஷனுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 36th அமெண்ட்மெண்ட், 42nd, 54, 76 4 அமெண்ட்மெண்ட் வந்து ஒரே க்வெஸ்சனில் படிச்சிட்டோம். ஓகேங்களா, ஸோ படிக்கும்போது இந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 4 அமெண்ட்மெண்ட்மே ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட், எக்ஸாமில் அடிக்கடி கேட்கப்பட்ட அமெண்ட்மெண்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த க்வெஸ்சனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். த ரைட் டு ப்ராப்பர்ட்டி இஸ் நோ மோர் அ ஃபண்டமெண்டல் ரைட் பை த வர்ச்சியூ ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அமெண்ட்மெண்ட். ஸோ எந்த அமெண்ட்மெண்ட் போட்டு ரைட் டு ப்ராப்பர்ட்டி சொத்துரிமையை நீக்கினாங்க அப்படின்றது தான் க்வெஸ்சன்.
ऑप्शन ए 42nd अमेंडमेंट, ऑप्शन बी 44th अमेंडमेंट, ऑप्शन सी 45th अमेंडमेंट, ऑप्शन डी 46th अमेंडमेंट एंड योर टाइम स्टार्ट्स नाउ। Answer is option B 44th amendment of 1978 okayla so 1978 ku munnadi varaikum right to property abindrathu one of the fundamental rights ah irundhuchu so starting la original la nama constitution la motham 7 fundamental rights irundhuchu adula inda 7th one ah pathina inda right to property um one of the fundamental rights ah irundhuchu அதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்காக சில வளர்ச்சி திட்டம்லாம் கொண்டு வரும்போது நிறைய பேர் வந்து எனக்கு ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்கு, என்னுடைய இடத்த நான் ரோடு போடலாம் கொடுக்க மாட்டேன், பிரிட்ஜு கடை கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் பிரச்சனை வந்துச்சு. அதை தீர்க்கறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி இனிமேல் ஃபண்டமெண்டல் ரைட்லாம் கிடையாதுங்க, நீங்கள் வந்து கேட்க முடியாது, அப்படியே வேணும்னா நீங்கள் லீகல் ரைட்டாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 307 வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனில் மொத்தமாக 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இருக்குது. அந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியிலேருந்தும் அடிக்கடி குவெஷன் கேட்பாங்க, ரைட் டு ப்ராப்பர்ட்டி இப்போ வந்து ஆர்டிகல் 307 இருக்குது. ஸோ இந்த 307 பற்றி அடிக்கடி குவெஷன் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எந்த ஆர்டிக்கலில் இருந்துச்சு அப்படின்னா ஆர்டிகல் 31 வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சு, இப்போ வந்து லீகல் ரைட்டாக ஆர்டிகல் 307 இருக்குது. அதர் ஆப்ஷன்ஸும் பார்த்துடலாம். 42nd அமெண்ட்மெண்ட் மினி கான்ஸ்டியூஷன் பார்த்தோம். ஸோ சோஷியலிஸ்ட் செக்யூலர் இன்டிகிரிட்டி அப்படின்ற மூணு வேர்ட்ஸை ப்ரியம்பிள் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸும் கொண்டு வந்திருப்பாங்க, எமர்ஜென்சி ப்ரொவிஷன் ரிலேட்டடாக கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா 45th அமெண்ட்மெண்ட் வந்து லோக்சபாவில் எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலோ இண்டியன்ஸுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ரெப்ரஸன்டேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு வந்து ஆங்கிலோ இண்டியன்ஸுக்காக பிரசிடென்ட்டே ரெண்டு பேரை நாமினேட் பண்ணுவார் லோக்சபாவில் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்லையும் ஒருத்தரை வந்து நாமினேட் பண்ணுற மாதிரி, கவர்னர் நாமினேட் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன் கொண்டு வந்திருப்பாங்க. அதை இப்போ ரீசெண்டாக 2020 தான் வந்து அதை ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ எந்த அமெண்ட்மெண்ட் போட்டு ரிப்பீல் பண்ணாங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. 46th அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் டாக்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பார்ட் 14A வாஸ் ஆடட் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் அமெண்ட்மெண்ட், பகுதி 14A எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 42nd அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1976, ஆப்ஷன் பி 44th அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1978, ஆப்ஷன் சி 73rd அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1992 அண்ட் ஆப்ஷன் டி 74th அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1992 அண்ட் யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 42nd அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1976. ஸோ இந்த மினி கான்ஸ்டியூஷன் சொல்லப்படுற 42nd அமெண்ட்மெண்ட்ல நிறைய ப்ரொவிஷன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ரியாம்பிளில் மூணு வேர்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த பார்ட் 4A என்ன அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ், நீதி தீர்ப்பாயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோர்ட்டோடைய கேஸ் பர்டனை குறைக்கிறதுக்காக இந்த நீதி தீர்ப்பாயங்களை 42nd அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1976 கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இஷ்யூஸை சால்வ் பண்ணுவாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா குவாசி ஜுடிஷியல் பாடி மாதிரி தான், இவங்களும் கோர்ட் மாதிரி இவங்களும் கேஸை சால்வ் பண்ணுவாங்க. இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் ஃபைனல் மாதிரி. மோஸ்ட்லி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இந்த ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேட்ல அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸ்குள்ள எதனா இஷ்யூஸ்னா இருக்கு அப்படின்னா அவங்க இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ்ல போயிட்டு சரி பண்ணிக்கலாம். இதுவும் கோர்ட் மாதிரி தான், இவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதுதான் ஃபைனல் மாதிரி. இவங்களுக்கும் கோர்ட்டுக்கும் மேஜராக என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கோர்ட் வந்து ரிட்டன் லாஸ் என்னெல்லாம் இருக்குதோ அதை தான் ஃபாலோ பண்ணி நடந்துக்கணும், அதை மீறி வந்து கோர்ட்டால் நடந்துக்க முடியாது. ஆனால் இவங்களுக்கு என்ன ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ் படி நடந்துக்கலாம். நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னா நியாயமாக இயற்கையாக என்ன அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதுக்குபடி அவங்க தீர்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றதான் இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் மாதிரி. அண்ட் இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் ஃபைனல் மாதிரி. ஸோ பார்ட் 14A டீல்ஸ் வித் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ். இது எப்போ ஆட் பண்ணாங்கன்னா 1976 42nd அமெண்ட்மெண்ட்ல தான் ஆட் பண்ணாங்க. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸும் பார்த்துலாம். 44th அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1978 நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரைட் டு ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, அதாவது 300A மாத்திருப்பாங்க, லீகல் ரைட்டா மாத்திருப்பாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து. அது மட்டும் இல்லாமல் 42nd அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்த சில ப்ரொவிஷனுக்கு ஆப்போசிட்டா 44th அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எமர்ஜென்சிலாம் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா பிரசிடென்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்றதை கேட்டா போதும் அப்படின்ற மாதிரி
42nd amendment la kondu vandirupanga so adukku opposite ah 44th amendment la enna solirupanga president odiya president vandu prime minister solradha mattum keta podadu council of ministers odiya written recommendation um avaru vandu kekkanum bound ah irukanum appdinu solirupanga 42nd amendment indira gandhi time period la kondu vandirupanga so indira gandhi enna pannirupanga appdina prime minister ku dhaan adhigamana power irukku prime minister solradha president ketu nadakkanum appindra mari sila changes ah 42nd amendment la kondu vandirupanga அதுக்கப்புறம் வந்த மொராஜி தேசாய் 44th அமெண்ட்மென்ட்ல இந்த மாதிரி அதிக பவர்ஸ்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு ஆப்போசிட்டா சில சேஞ்சஸ் இவர் கொண்டு வந்திருப்பாரு சோ வந்து பிரசிடென்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்றத மட்டும் கேட்டா பத்தாது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உடைய ரிட்டன் ரெக்கமெண்டேஷனும் அவருக்கு தேவை அப்படிங்கற மாதிரி சொல்லிருப்பாங்க இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன் டிக்ளேர் பண்றதுக்குலாம் சோ 42ங்க சில ஆப்போசிட்டா வந்து 44th அமெண்ட்மென்ட்ல பண்ணிருப்பாங்க சோ யாரோட டைம் பீரியட்ல பண்ணாங்க அப்படினு பாத்துக்கோங்க இது வந்து இந்திரா காந்தி டைம் பீரியட் 44 வந்து மொராஜி தேசாய் டைம் பீரியட்ல பண்ணிருப்பாங்க அடுத்து 73rd உம் 74th உம் இதே மாதிரி கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க 73rd அமெண்ட்மென்ட் ஆஃப் 1992 வந்து பஞ்சாயத்து ராஜ் ப்ரொவிஷன்ஸை ஆட் பண்ணிருப்பாங்க எங்கெல்லாம் ஆட் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பார்ட் 9ல பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கற ஒரு பார்ட்ல வந்து ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் என்னென்னலாம் பண்ணணும் டெஃபினிஷன் அப்படினலாம் ஆட் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி 74th அமெண்ட்மென்ட்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா பார்ட் 9A ஒன்னு ஆட் பண்ணி முனிசிபாலிட்டிக்காக என்னென்னலாம் பண்ணணும் அப்படினு சொல்லிருப்பாங்க இந்த 73rd அமெண்ட் ஆட் பண்ணும்போது பார்ட் 9ல பஞ்சாயத்து ராஜ் பத்தி சொன்னாங்கல அப்பவே என்ன பண்ணிருப்பாங்கனா ஷெட்யூல் 11 ஒன்னு ஆட் பண்ணி அதே மாதிரி பஞ்சாயத்து ராஜோட ப்ரொவிஷன்ஸ்லாம் சொல்லிருப்பாங்க அதே மாதிரி இங்க வந்து 74th அமெண்ட் ஆட் பண்ணும்போது பார்ட் 9A ஆட் பண்ணும்போது ஷெட்யூல் 12ல ஆட் பண்ணி முனிசிபாலிட்டிஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணிருப்பாங்க சோ இந்த டிஃபரன்ஸ் பார்த்து வெச்சுக்கோங்க அடுத்து ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் இன் आवर இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வேர் ஆடட் பை ऑप्शन ए 42nd अमेंडमेंट ऑप्शन बी 44th अमेंडमेंट ऑप्शन सी 46th अमेंडमेंट एंड ऑप्शन डी 48th अमेंडमेंट एंड योर टाइम स्टार्ट्स नाउ द आंसर इज ऑप्शन ए 42nd अमेंडमेंट ऑफ 1976 நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல オリジナルா ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் அப்படினு ஒன்னு கொடுக்கவே இல்ல இந்த 42nd அமெண்ட்மென்ட் ஆஃப் 1976ல தான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் அப்படினு ஒன்னு பார்ட் 4A அப்படினு சொல்லிட்டு நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆட் பண்ணிருப்பாங்க யாரோட ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி இத ஆட் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான் ஆட் பண்ணிருப்பாங்க எந்த கண்ட்ரியை பார்த்து இந்த கான்செப்ட்டை நம்ம பாரோ பண்ணிருப்போம் அப்படினா ரஷ்யன் கான்ஸ்டிடியூஷனை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணிருப்போம் ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் பார்த்தறலாம் 42nd அண்ட் 44 பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் 46th அமெண்ட்மென்ட் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் டாக்ஸ் இந்த 46 உம் 48 உம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல 48 பாத்தீங்கன்னா பஞ்சாப் ரிலேட்டட் அந்த கண்டினியூஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அந்த எமர்ஜென்சி மாதிரி கொண்டு வந்திருப்பாங்கல சோ அதுதான் கண்டினியூ பண்றதுக்கு ரிலேட்டடா 48 கொடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க which amendment reduced the voting age of indian citizens from 21 years to 18 years இந்தியன் சிட்டிசன்ஸ் உடைய ஓட்டு போடுற வயசு 21 வயசா முன்னாடி இருந்துச்சு அத 18 வயசா எந்த அமெண்ட்மென்ட் மூலமா குறைச்சோம் அப்படின்றது தான் क्वेश्चन ஆப்ஷன் ஏ 51st அமெண்ட்மென்ட் ஆப்ஷன் பி 58th அமெண்ட்மென்ட் ஆப்ஷன் சி 61st அமெண்ட்மென்ட் ஆப்ஷன் டி 68th அமெண்ட்மென்ட் அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 61st அமெண்ட்மென்ட் ஆஃப் 1989 இந்த அமெண்ட்மென்ட் யாருடைய பிரைம் மினிஸ்டர்ஷிப்ல கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து ஓட்டிங் ஏஜ் 21 வயசு முடிஞ்சிருந்தாதான் ஓட்டு போட முடியும் அப்படின்ட்டு 1989 வரைக்கும் இருக்கும் அதை என்ன பண்ணிருப்பாங்கன்னா 18 இயர்ஸ் முடிஞ்சாலே ஓட்டு போடலாம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க எதுக்காக இதை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ராஜீவ் காந்தியை வந்து திரும்ப எலெக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக அவருக்கு வந்து யங்ஸ்டர்ஸோடைய ஆதரவு அதிகமாக கிடைக்கும் அப்படின்றதுக்காக அப்போ இந்த 18 to 21 வயசுக்குள்ள இருந்தவங்க அதிகமாக இருந்தாங்க ஸோ ஓட்டிங் ஏஜ் என்ன பண்ணாங்கன்னா யங்ஸ்டர்ஸோட ஓட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 18 இயர்ஸ் அப்படின்ட்டு மாத்திருப்பாங்க மத்த ஆப்ஷன்ஸும் பாத்துடலாம் இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 21 61 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மாத்தி வந்து 21 பதிலாக 51 அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க அதே மாதிரி இந்த 18 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 58 68 அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க 21 61 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ரிமைனிங் ஆப்ஷன்ஸும் ஜஸ்ட் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம் 61st வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க மற்ற ஆப்ஷன்ஸ் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னாலும் ஜஸ்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம் 51st அமெண்ட்மெண்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டான அருணாச்சல் பிரதேஷ் நாகாலாந்து மிசோரம் மேகாலயா இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்க எஸ்டிக்காக லோக்சபால ரிசர்வேஷன் கொண்டு வந்திருப்பாங்க
அது மட்டும் இல்லாம மேகாலயா நாகாலாந்துல இருக்க ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு பாத்தீங்களா அங்கேயும் வந்து எஸ்டிக்கு ரிசர்வேஷன் வேணும் அப்படினு சொல்றதா 51st அமெண்ட்மென்ட் நெக்ஸ்ட் 58th அமெண்ட்மென்ட் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனோட ஹிந்தி வெர்ஷன் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு லீகல் ஸ்டேட்டஸ் இங்கிலீஷ்க்கு இருக்க மாதிரி அதுக்கும் ஈக்குவல் லீகல் ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படினு சொல்லிருப்பாங்க நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஒரிஜினலா ஹிந்தியில எழுதி இருப்பாங்க இங்கிலீஷ்லயும் எழுதி இருப்பாங்க சோ நம்ம ஹிந்தி வெர்ஷன்ல இருக்க நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து பிரேம் பிஹாரி நரேன் ரைசா தான் எழுதியிருப்பாரு சோ அந்த அத்தரேட்டிவ் டெக்ஸ்டுக்கும் வந்து லீகலா சேம் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க அடுத்து 68th அமெண்ட்மெண்ட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாபோடைய பிரசிடென்ட் ரூலுடைய எக்ஸ்டென்ஷன் பத்தி சொல்லியிருப்பாங்க இன்னும் 5 வருஷத்துக்கு பஞ்சாப்ல பிரசிடென்ட் ரூல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா சோ இந்த 62ல இருந்து 68 வரைக்கும் பாத்தீங்கன்னா மோஸ்டா பஞ்சாப் ரிலேட்டடா வரும் 65 66 மற்றும் நடுவுல வராது நெக்ஸ்ட் க்வெஸ்சன் விச் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் டு ப்ரொவைட் கம்பல்சரி எஜுகேஷன் டு சில்ட்ரன் பிட்வீன் 16 அண்ட் 14 இயர்ஸ் இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 6-14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு கம்பல்சரி அதாவது கட்டாய இலவச கல்வி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்குல்ல அது எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் போட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்றதான் க்வெஸ்சன் ஆப்ஷன் ஏ 82nd அமெண்ட்மெண்ட் ஆப்ஷன் பி 83rd அமெண்ட்மெண்ட் ஆப்ஷன் சி 85th அமெண்ட்மெண்ட் அண்ட் ஆப்ஷன் டி 86th அமெண்ட்மெண்ட் அண்ட் யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 86th அமெண்ட்மெண்ட் ஆஃப் 2002ல தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 6-14 இயர்ஸ்க்குள்ள உட்பட்டு இருக்க குழந்தைங்களுக்கு கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு அது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருக்காது இந்த அமெண்ட்மெண்ட் மூலியமாக தான் 16-14 இயர்ஸ்க்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க கம்பல்சரி எஜுகேஷன் கட்டாய கல்வி அப்படின்னா கட்டாயமா 6-14 வயசு இருக்க குழந்தைங்க ஸ்கூல் போய் படிக்கணும் அப்படின்றது கட்டாய கல்வி கிடையாது 6-14 வயசு உட்பட்ட எல்லா குழந்தைக்குமே வந்து இப்ப படிக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கூல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் அப்படின்றதான் இந்த கம்பல்சரி எஜுகேஷன் ஸோ அதுக்காக வந்து அந்த ஸ்டேட்ஸ் என்ன பண்ணணும் இல்லை கவர்மெண்ட் வந்து ஸ்கூல்ஸ்லாம் கட்டி வச்சிருக்கணும் அவங்களுக்கு கல்விக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும் அப்படின்றதான் கம்பல்சரி எஜுகேஷன் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் நிறைய விஷயம் நோட் பண்ண வேண்டியது இருக்குது 86th அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இந்த மாதிரி கம்பல்சரி எஜுகேஷன் ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொல்லியிருப்பாங்களே ஸோ அந்த ஃபண்டமெண்டல் ரைட் வந்து என்ன ஆர்டிக்கல் அப்படின்ட்டு க்வெஸ்சன் கேட்பாங்க ஸோ ஆர்டிக்கல் 21A அப்படின்றத புதுசாக இன்சர்ட் பண்ணுவாங்க ஆர்டிக்கல் 21A ரிலேட்ஸ் டு ரைட் டு எஜுகேஷன் ஓகேங்களா ஸோ இதுவும் வந்து நிறைய டைம் க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க ரைட் டு எஜுகேஷன் ரிலேட்டட் ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா 21A எந்த அமெண்ட்மெண்ட் கேட்டாங்கன்னா 86th அமெண்ட்மெண்ட் ஸோ இந்த 16-14 வரைக்கும் இருக்கவங்களுக்கு கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணுன்றது 86th அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆமாம் நம்ம கான்ஸ்டியூஷனில் டிபிஎஸ்பின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அங்கே ஆர்டிக்கல் 45ல ஃபியூச்சரில் நம்ம இப்படிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு டிபிஎஸ்பியில் சொல்லியிருப்பாங்க அதில் இந்த 16-14 இயர்ஸ் வந்து கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு 45ல ஒரு கனவாக சொல்லியிருப்பாங்க அதை இந்த 86th அமெண்ட்மெண்ட் ஆஃப் 2002ல அதை நனவாக்கி அதை ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக கொண்டு வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா ஆர்டிக்கல் 51A அதில் ஏற்கனவே வந்து 10 டியூட்டிஸ் இருக்கும் 11வது டியூட்டியாக என்ன சேர்த்துருப்பாங்கன்னா பேரண்ட்ஸ் இல்லை கார்டியன்ஸ் ஒவ்வொரு சிட்டிசனும் இந்தியன் சிட்டிசனாக இருக்க ஒவ்வொரு பேரண்ட்டும் கார்டியனும் அவங்களுடைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எஜுகேஷன் கம்பல்சரி எஜுகேஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி கொடுக்கணும் அவங்க ஸ்கூல் போக ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கட்டாயமாக உருவாக்கி கொடுக்கணும் அது ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்ட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க ரிமைனிங் ஆப்ஷன்ஸும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம் 82nd அமெண்ட்மெண்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கான குவாலிஃபைங் மார்க்ஸ் எக்ஸாமில் அவங்களுக்கான குவாலிஃபைங் மார்க் இப்போ ஜென்ரலுக்கு 40% தான் குவாலிஃபைங் மார்க் அப்படின்னு இருக்குன்னா அதை வந்து எஸ்சி எஸ்டிக்காக நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் ஒரு 30% இல்லை 35% அவங்களுக்கு குவாலிஃபைங் மார்க்காக கொண்டு வரதுக்கு ப்ரொவிஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டிக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் ப்ரொமோஷன்லையும் சில ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம் அதுக்கும் வந்து நீங்கள் சட்டத்திட்டங்கள் கொண்டு வரலாம் அப்படின்றத இந்த 82nd அமெண்ட்மெண்ட் மூலயமா கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க 83rd அமெண்ட்மெண்ட்டில் வந்து அருணாச்சல் பிரதேஷில் இருக்க பஞ்சாயத்தில் எஸ்சிஸ்க்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க 85th அமெண்ட்மெண்ட்டும் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு ப்ரொமோஷன் ரிலேட்டடாக கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷனில் சில ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க சீனியாரிட்டி பேஸில் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க
So, this is not very important. 86th amendment matum nalla paathukonga. Next question. Which amendment deals with 10% reservation for economically weaker section? Economically weaker section, EWS solluvaangala, avangalukku recent 10% reservation kuduthirukanga. Adu endha amendment potu kuduthaanga abindradha question. Option A 101st amendment, option B 102nd amendment, option C 103rd amendment and option D 104th amendment, and your time starts now. The answer is option C, 103rd amendment la da EWS ku 10% reservation kondu vandirupanga. So in the recent kondu vanda 4 amendment me romba important. 101st amendment எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, சோ 101 ரூபாய் ஜிஎஸ்டி க்கு மொய் வைக்கிறோம் அப்படி ஞாபகம் வச்சுக்க சொல்லிருப்பேன். சோ 101 வந்து ஜிஎஸ்டி க்காக கொண்டு வந்திருப்பாங்க. 2016ல இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. 2017ல ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. சோ ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்த டேட்டும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட் பண்ணி இல்ல எக்கனாமிக்ஸ் ரிலேட் பண்ணி கேட்பாங்க. சோ டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 July 2017 மிட் நைட்ல தான் வந்து இந்த ஜிஎஸ்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 102 அமெண்ட்மெண்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ்க்காக நேஷனல் கமிஷன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிசி ரெண்டு எழுத்து, அதனால 102 வந்து பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்காக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 103 இடபிள்யூஎஸ் ஒன்னு, ஸோ 3 எழுத்து வருது. ஸோ 103 வந்து இடபிள்யூஎஸ்க்காக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 104th அமெண்ட்மெண்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 2+2, எஸ்சி பிளஸ் எஸ்டி, ஓகேங்களா? ஸோ 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 104th அமெண்ட்மெண்ட் எதுக்காக அப்படின்னா, லோக்சபாவில் எஸ்டிஎஸ்சிக்கான ரிசர்வேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து 4 முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ரிமூவல் ஆஃப் தி ரிசர்வ்டு சீட்ஸ் ஃபார் தி ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி இன் த லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளிஸ் வாஸ் டன் பை அப்படின்னா, எப்போ வந்து இதை கம்ப்ளீட் பண்ணாங்க, எப்போ இதை முடிச்சு வச்சாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ரிசர்வ்டு சீட்ஸ் வந்து ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிக்காக லோக்சபாவில் எப்பயுமே வந்து அலாட் பண்ணுவாங்க, பட் அந்த ப்ரொவிஷன் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது எந்த அமெண்ட்மெண்ட் போட்டு ரிமூவ் பண்ணாங்க அப்படின்றது தான் க்வெஸ்சன். ஆப்ஷன்ஸ் ஆர் 100th அமெண்ட்மெண்ட், 102nd அமெண்ட்மெண்ட், 104th அமெண்ட்மெண்ட் அண்ட் 105th அமெண்ட்மெண்ட், அண்ட் யூர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். The answer is option C, 104th amendment of 2020 la da anglo indian community ku lok sabha la rendu seatum state assemblies la oru seatum irukum andha reservation ah remove pannirupanga. So idhukku munadi pathina anglo indian community kaga reservation irukum, adala president vandu nominate pannuvaru, state la pathina governor nominate pannuvaru. So andha procedure inimate vena appdin solli remove pannirupanga. நம்ம போன க்வெஸ்சன்ல ஆப்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது 104th அமெண்ட்மெண்ட் வந்து எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷனை எக்ஸ்டெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லியிருப்பேன்ல, அது எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஏற்கனவே எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன் இருக்கும், இந்த 104th அமெண்ட்மெண்ட் போட்டு ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிக்கான ரிசர்வேஷனை ரிமூவ் பண்ணுவாங்க பாத்தீங்களா. ஸோ அந்த ரிமூவ் பண்ண அந்த பிளேசஸ் வந்து எஸ்டி எஸ்சிக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். 100th அமெண்ட்மெண்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் பவுண்ட்ரி அக்ரிமெண்ட். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருப்பேன் அப்படின்னா, 100 சென்ச்சுரி வந்து நம்ம கிரிக்கெட்டில் யூஸ் பண்ணோம். ஸோ கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரிலாம் வரும், அதனால 100 வந்து பவுண்ட்ரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருப்பேன். ஸோ எந்த ரெண்டு நாட்டுக்கு இடையிலான பவுண்ட்ரி அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இருக்கக்கூடிய பவுண்ட்ரி அக்ரிமெண்ட்டை பற்றி சொல்கிறது தான் இந்த 100th அமெண்ட்மெண்ட். நெக்ஸ்ட் 102 அமெண்ட்மெண்ட் எதுக்காக அப்படின்னா, நம்ம போன க்வெஸ்சன்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் பிசி ரெண்டு எழுத்து, அதனால 2 ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருப்பேன். ஸோ 104 பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிக்காக இருந்த அந்த சீட்ஸ் இருக்கு, ரிசர்வேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை ரிமூவ் பண்ணிட்டு எஸ்சி எஸ்டிக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. 105th அமெண்ட்மெண்ட் இது வரைக்கும் இன்னும் வரலை, இனிமேட்டு ஃபியூச்சரில் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வீடியோ பார்க்கும்போது அப்டேட் பண்ணுங்கள். ஸோ இந்த 104th அமெண்ட்மெண்ட் வரைக்கும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதில் தான் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இன் லைஃப். தேங்க்யூ. இந்த உலகத்தில் முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் யாரும் யாரையும் ஜெயிக்கலாம். இங்கே திறமை இல்லாத மனுஷங்களே கிடையாது, திறமையை வெளிப்படுத்தாத மனுஷங்க தான் அதிகம். ஒவ்வொரு மனுஷனோட திறமையும் ஏதாவது இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தான் முடிவு.